ஹை கைஸ் நாங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் வியூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து டீம் வியூர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ட்ரையல் விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 30 நாள் 1 மாதம் அப்படின்னு தருவாங்க. பட் அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்கும், தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா லைசன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எனி டிஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். எனி டிஸ்கே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படி எதுக்கு டீம் வியூர் அப்படின்னு கேட்கலாம். டீம் வியூர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஷேரிங்லாம் பண்ணும்போது விபின்னு சொல்லிட்டு அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம போர்ட் வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் எனி டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், ரெட் அட்மின் சொல்லிட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் டீம் வியூர்னு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பட் அது 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பர்சனல் யூஸ் வலிக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணலாம். தட்ஸ் மீஸ் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளே வந்து கிராக் பண்ணலாம். அதுக்கு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த அப்ளிகேஷன் வச்சு அதை கிராக் பண்ணி நீங்கள் லைஃப் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் எப்படி பார்க்க போகிறோம் பார்க்கும். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோட டீம் வியூர் பார்த்தீங்கன்னா ட்ரையல் விஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெய்ட் விஷன் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா பெய்ட் விஷன்னா காசு கொடுக்கணும். ஸோ அதனால் பெய்ட் விஷன் யூஸ் பண்ணல, ஸோ ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ட்ரையல் விஷன் பார்த்தீங்கன்னா எண்டாயிடுச்சு, பர்சனல் யூஸ்னு சொல்லிட்டு தருவாங்க ஒரு 1 மந்த் or 2 மந்த் சம்திங் பார்த்தீங்கன்னா அதுக்கு முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சிடுச்சு எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிடும், தட்ஸ் மீன்ஸ் நான் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகி யுவர் ஃப்ரீ சீசன் இஸ் த எண்ட் சம்திங் அது மாதிரி ஏன்னா ஒரு கமெண்ட் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான ட்ரையல் விஷன் வந்து ஓவர் ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் காசு கொடுத்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐடி போட்டு லாகின் பண்ணி காமிக்கிறேன், பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம். So 1 2 3 4 5 6 7 8 9 10 இது கிடையாது பாஸ்வேர்டு, நான் சும்மா சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும், ஒரு 5 minutes or 3 minutes என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு என்ன சொன்னால் ஒரு சீசன் இஸ் தான் எண்டு அப்படின்னு காமிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கியூசி ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அந்த சைடில் இருக்கிற ஒரு என்ன வேணுமானா கியூசி ஃபயர் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ கியூசி ஃபயர் 6.3 விஷயம் வேணும்னு கேட்டார், பர்டிகுலராக அந்த விஷயம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது அவர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்காடி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டைப் பண்ணிக்கலாம் கியூசி ஃபயர் 6.3 டவுன்லோட் அப்படின்னு. ஸோ யூஎம்டி ப்ரோ தான். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு க்ளோயர் விஷயம் தான் பிடிக்கும். இப்போ எம்ஆர்டிலே எடுத்துங்க, எதாவது 5.35, 5.55 வந்தாலுமே 3.95 தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் யூஎம்டி ப்ரோவில் என்ன தான் அப்டேட் வந்தாலுமே சில மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோயர் விஷயம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால எல்லாமே க்ளோயர் விஷயம் வந்து தேடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து க்ளோயர் விஷயம் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். repairmobile.com இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கிடைக்கல. ஸோ அடுத்த வெப்சைட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதில் கிடைக்குதா அப்படின்னு. ஸோ என்ன gsm1x.xyz அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது, கிளிக் பண்ணி பார்க்கலாம், ரீடெடெக்ட் ஆகுது. ஸோ அகைன் கிளிக் பண்ணுறேன், அகைனும் பார்த்தீங்கன்னா ரீடெக்ட் ஆகுது. ஸோ கீழே அப்படியே கொர்சல் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் மாதிரி வருது, தெரியுதா? அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த டவுன்லோட் ஆப்ஷனே நம்மளால் கிளிக் பண்ண முடியும். ஸோ அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், அந்த டைம் முடிஞ்சால் தான் உங்களால் அதை கிளிக் பண்ணுற முடியாத மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஆடை வந்து ஒரு 15 minutes நீங்கள் 50 seconds வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து காசு வரும், அந்த சைட்லேருந்து ஆட்சன்ஸ் போனால் காசு வரும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி உங்களை வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு, நல்லவேளை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும், இந்த ட்ரையல் விஷன் சீசன் தான் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும், தேங்க்ஸ் ஃபார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டிஸ்கனெக்ட் ஆனால் காண்டாக இருக்கும். ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும், அதாவது லைசன்ஸ் வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டால் நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்கி பழக்கமே கிடையாது. ஸோ இதை எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தட்ஸ் மீன்ஸ் என்ன, பெய்டு காசு கொடுக்காம எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா கிராக் பண்ண போகிறது இப்போ சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் வியூர் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டீம் வியூர் எந்த இடத்துல சேவ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், டீம் வியூர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சியில் ப்ரோக்ராம் ஃபைலில் டீம் வியூர்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரில் தான் அது இருக்குது. ஸோ இதோட பாத் ஃபைல் வந்து நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அதை வச்சு தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி அதை சீல போங்க, அதாவது டீம் வியூர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு போங்க. ஓகே, ஸோ நான் எந்த சீல தான் இருக்குது. ஸோ சீல் அப்படியே கர்சர் டவுன் பண்ணிகிட்டே வரலாம். டவுன் பண்ணிகிட்டே வந்தால் ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்கும்.
ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இதில் டீம் வியூர்னு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த டீம் வியூரை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், ஓகேன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அது ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. அது 100% வரவழைக்க வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரமாக தூக்கி வச்சுருங்க. லெட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு எந்த கார்னர் வட்டமாக இருக்கும் அந்த கார்னரில் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீம் யூரை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி கூட சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இவர் ஐடி அப்படின்னு இருக்குல்ல, அது கூட சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் அதில் பண்ணும்போது. ஸோ நீ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரீனு இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீனும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரையல்னு இருக்கு பார்த்தீங்களா, ட்ரையல்னு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.